ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போரிங்காக போகலாம் வீடியோ ஓகேவா, பட் ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. எல்லா ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸுமே மோஸ்ட்லி தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆர் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஓகேவா. நான் வந்து வேறு எதுவும் சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கு இது ரொம்ப தேவை என்று நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதனால நான் இந்த வீடியோ மேக் பண்ண வேண்டியதாக போச்சு ஓகேவா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹாய் கைஸ், அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு டெவில் எம்டி கூட விளாண்ட மேட்ச்சு, சும்மா பாருங்கள் போனோடனே செத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல கேம் பிளே கிளிக் ஆச்சுன்னா பிளேயிங் வித் டெவில் எம்டி அப்படின்னு வச்சு ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் டிஜிபியோட ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்குது, அந்த வீடியோவும் வேணா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அந்த வீடியோவும் போடுறேன். டிஜிபி ஆர்மி அந்த ஒரு ஃபுல் ஸ்குவாடோட நான் போய் விளாண்ட மேட்ச் ஓகேவா, அது ஒரு மேட்ச் இருக்குது. டிஜி பிளாக் ஒயிட்டி, ஷேடி ப்ரோ, அப்புறம் வந்து பீஸ்ட், இவங்க மூணு பேர் கூட விளாண்ட ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச் வேணாலும் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்றைக்கான டாபிக் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் ஒன்று இந்தியாவில் ஒன்று போயிட்டுருக்கு ஓகேவா. இது வந்து நிறைய பேர் ஹேக்கும்பாங்க, ஒரு சில பேர் தான் ஸ்கேம்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன், பட் இது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம். ஸ்கேம்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் கூட அடிச்சு பாருங்கள். ஸ்கேம் அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்கள்கிட்டேருந்தே ஒரு விஷயத்தை வாங்கி உங்களே ஏமாத்துறது பேர் தான் ஸ்கேம் ஓகேவா. உங்கள்கிட்டேருந்தே ஒரு விஷயத்தை வாங்குவான், அப்புறம் உங்களே ஏமாத்துவான், பிளாக்மெயில் பண்ணுவான், அது பேர் தான் ஸ்கேமும்பாங்க. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சே ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க பேர் வந்து அக்கௌண்ட்டை வந்து இழந்திருக்காங்க ஓகேவா. அக்கௌண்ட்டை இழந்திருக்காங்க, இன்னும் இழக்க போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களை பற்றுக்கும், அவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு வீடியோ கால்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாவில் நான் வந்து வீடியோ கால் எதுவுமே எடுக்க மாட்டேன், நான் கால்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணிங்கன்னா எனக்கு வராது ஓகேவா. ஒன்று, அப்புறம் எப்படா நாயே தெரியும்னா, நான் வந்து பிளாக் பண்ணதே நிறைய வீடியோ கால் வர ஆரம்பிச்ச உடனே தான் நான் வந்து பிளாக் பண்ணேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து எதுக்காக வந்து 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 கேட்குறாங்கன்னா, ப்ரோ எனக்கு 10 ரூபா ட்ராப் விழுந்துருக்கு ப்ரோ, 29 ரூபா ட்ராப் விழுந்துருக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு காசு கூட தந்துடுறேன் ப்ரோ, ஆனால் எனக்கு இந்த ட்ராப் மூணு போட்டு தந்துடுங்க. எனக்கு காசே முக்கியம் இல்லை, வேணா நானே 10 ரூபா ட்ராப் போட்டு தந்துட்டு போயிடுவேன் ஓகேவா. பட் இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வரும். சரி, எப்படி நான் அந்த 10 ரூபா ட்ராப் போடுவேன்? அதுக்கும் அவன் சொல்கிறான், ப்ரோ கூகுள் இப்போ அக்கௌண்ட்டு தான் ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கூட தரேன், எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் அமைச்சிருந்தாரு, நான் அந்த வாய்ஸ் முடிஞ்சால் போடுறேன், இப்போ நான் ஷோராக சொல்லலை, நான் அந்த வாய்ஸ் நோட்டை முடிஞ்சால் போடுறேன், வாய்ஸ் மாடிஃபை பண்ணி போடுறேன் ஓகேவா. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நான் மோஸ்ட்லி போட மாட்டேன்னு நினைக்கிறேன், வி வில் சி கடைசியாக முடிஞ்சால் நான் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. என்ன வந்து கேட்குறாங்கன்னா, ப்ரோ இது வந்து கூகுள் அக்கௌண்ட்டு தான் ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்ட் தரேன், ஒருத்தர் வந்து அனுப்பிட்டார் ஐடி பாஸ்வேர்டே, ஐடி பாஸ்வேர்ட் ஃபேஸ்புக் ஐடியும் பாஸ்வேர்டுமே எனக்கு அனுப்பி, ப்ரோ இதான் ப்ரோ என்னோடய ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டு, எனக்கு வந்து ஒரு 10 ரூபா ட்ராப் வந்திருக்கு ப்ரோ, வாங்கி தாங்க ப்ரோன்றார். இதே மாதிரி தான் நம்மளோட சேனல் மாட்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார் கோஸ்ட்னு ஓகேவா, அவன் இதே தான் பண்ணான். ஒருத்தன் வந்தான் இந்த மாதிரி, எனக்கு வந்து 29 ரூபா ட்ராப் வந்திருக்கு வாங்கித்தா அப்படின்னு ஒரு ஹிந்திகாரன் போய் கேட்டிருக்கான். ஹிந்திகாரன் உன்னை அக்கௌண்ட்டை தான் வாங்கி தரேன்னா, இவனும் தந்திருக்கான் அக்கௌண்ட்டை 10 ரூபா ட்ராப்பியா, ஒரு 300 டைமண்டுக்கு ஆசைப்பட்டு 2000-3000 டைமண்டு ஒர்த்து கியூபிட்ஸ் காரியா எல்லாத்தையும் விட்டுவிட்டான். அந்த அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்டெலாம் மாற்றிட்டு என்ன பண்ணுவான், அழகாக உங்கள் பாஸ்வேர்டை மாற்றிடுவான், ரிக்கவரி ஃபோன் நம்பரை மாற்றிடுவான், முடிஞ்சு போச்சு, உங்களால் எதுவும் பண்ண முடியாது, பிசிரே இல்லாமல் அக்கௌண்ட் ஆட்டையை போட்டு போயிடுவான் ஓகேவா. இதுதான் எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கு. ஹேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒன்று ஓகேவா. அது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு ஒரு லெவலுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்லாம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நானே ட்ரை பண்ணுறேன், பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஓகேவா. அதுக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்கும், நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் இதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்காருல ஒருத்தர், அவரோட மொபைலோட ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் ஓகேவா. அந்த மொபைல் ஆக்சஸ் எடுக்க நீங்கள் அட்லீஸ்ட் அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு வைஃபை கனெக்ஷனில் இதுலையோ கனெக்ட் பண்ணார்னா, அந்த வைஃபை கனெக்ஷனில் நீங்களும் கனெக்ட் பண்ணி தான் அந்த வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கிற அந்த உங்களுக்கு இது தேவையான அந்த யூசரோட டிவைஸ்க்குள்ளே ஆக்சஸ் எடுக்க முடியும். இது வந்து ஒரு வழி. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ரொம்ப 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 ஒரு மாதிரி கேவலமான வழிகள் இருக்குது ஓகேவா. அந்த மாதிரி தான் ஹேக் பண்ண முடியும். ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்மளை மாதிரி ஏன் 30வது லெவல், நான் 40வது லெவல், சுமார் 50-60வது லெவல் இங்கெல்லாம் ஹேக்கே பண்ண மாட்டாங்க. இந்த டாப்பில் இருக்கா பார்த்தீங்களா, குளோபல் டாப்பு, அந்த மாதிரி வேணால் ஹேக் பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுவும் ரேர் கேசஸில் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது நடக்கும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னொரு ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, என்னதுன்னா, அக்கௌண்ட்டு வாங்கிக்க 1 ரூபாக்கு தரேன், அக்கௌண்ட்டு வாங்கிக்க 2 ரூபாக்கு தரேன், அந்த மாதிரி விற்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஐடி இந்த ஐடியில் இருக்குது, 1000 ரூபா தரேன் வாங்கிக்கோம்மா. ஓகேவா, நீங்களும் 1000 ரூபா நம்பி தந்துடுவீங்க. அக்கௌண்ட்டும் தரமாட்டோம், பாஸ்வேர்டும் தரமாட்டோம், 1000 ரூபா அபேஸ் பண்ணிட்டு ஓடிடுவோம். ஓகேவா, அபேஸ் பண்ணிட்டு அலைக்காக ஓடிடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, நான் கிளியராக சொல்லிட்டேன். அக்கௌண்ட்டை வேறு ஒருத்தனுக்கு தரதே ஃப்ரீ ஃபயர் ரூல்ஸ்க்கு எதிரானது. என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் 10 ரூபா ட்ரா போட்டுதா, 29 ரூபா ட்ரா போட்டுதான்னு கேட்காதீங்க. அது இப்போ வந்து நானே உங்களோட அக்கௌண்ட் திருடு நினச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வந்து ஒரு 70th level பிளேயர், அவனே சொல்கிறான் ப்ரோ நான் அந்த 63rd level பிளேயர் ப்ரோ, ஒரு 10 ரூபா ட்ராப் வந்துருக்கு ப்ரோ வாங்கி தாங்கன்றான். எல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்கனாலும் கொஞ்சம் யோசிங்கப்பா. ஓகேவா, யோசிக்காமல் ஐடி பாஸ்வேர்டை தூக்கி எல்லாருக்கும் தந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகேவா, ஸோ நேற்றுக்கு ஏன்டா வீடியோ போடலன்னா, நான் ஆக்சுவலி ரியோவில் ஒரு 12 hours கிட்ட நேற்று ஸ்ட்ரீம் பண்ணிட்டு கிடந்தேன். அதனால் அதுக்கு நேற்றுக்கு முந்தானே நேற்று நைட்டே நான் ஆக்சுவலி வீடியோ ரெடி பண்ணுவேன், நைட் ரெடி பண்ணுவேன். ஏதோ அன்றைக்கி ரெடி பண்ணுற மூடில், ஸோ நேற்று ஒரு நாள் லீவ் விட்டாச்சு. ஓகேவா, ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே பார்த்துக்க வேண்டியது உங்கள் இஷ்டம்ப்பா. எனக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது, நானாக சொல்லிட்டேன். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் ப்ரோ என்னோடய அக்கௌண்ட் போய் வச்சுப்பான்னு ஒரு 10 பேர் பண்ணுறாங்க. நான் ஒரு நாளுக்கு ஒரு 20 இன்ஸ்டாகிராம் கமெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர்கிட்டயே பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ராப் வாங்கித்தா, இல்லை அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது, இல்லை என்னோடய அக்கௌண்ட்டை உடனே தூக்கிட்டா என்ன பண்ணுறது. ஓகேவா, இது மூணுத்துக்குமே சொல்யூஷன் கிடையாதுயா. ஸோ யா, அவ்வளோதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது. ஓகேவா, ஸோ யா கைஸ், இன்றைக்கான வீடியோ கால் தான், இதுக்கு மேலே நான் அறுக்க விரும்பலை. இன்றைக்கான வீடியோ கால் தான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.